എല്ലാവർക്കും നമസ്കാരം. ലക്ഷ്മീനാഥസമാരംഭം നാഥയാമുനമധ്യമം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം. സ്വാമി ദേശികനുടേ വൈരാഗ്യ പഞ്ചകത്തില് നാലാവത് ശ്ലോകം. ദുരീശ്വരദ്വാര ബഹിർവിതർധിക ദുരാസികായൈ രചിതോയമഞ്ജലി യദഞ്ജനാഭം നിരപായമസ്തി മേ ധനഞ്ജയസ്യന്ദനഭൂഷണം ധനം. ദുരീശ്വരദ്വാര ബഹിർവിതർധിക ദുരാസികായൈ രചിതോയമഞ്ജലി യദഞ്ജനാഭം നിരപായമസ്തി മേ ധനഞ്ജയസ്യന്ദന വിഭൂഷണം ധനം. துரீஸ்வர துவார பகிர் விதர்திகா. ஒரு சம்பத் அதிகமாக இருக்கக்கூடிய, செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மதம், ஒரு குரூர சுபாவமுடைய துரீஸ்வர, ஒரு கெட்ட பிரபுக்களுடைய துவார பகிர் விதர்திகா, வாசத்திண்ணையில் துராசிகாயை மிக்க கிளேஷத்தோடு காத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அயம் அஞ்சலிகி ரச்சிதா, அந்த நிலைக்கு இந்த நமஸ்காரமானது பண்ணப்பட்டது. எது ஏன் அப்படின்னா, எந்த தனமானது அஞ்சனாவம் மை போன்ற ஒரு கருமையான நிறத்தை உடையதும், நிரபாயம் ஒரு அழிவற்றதும், தனஞ்சய செந்தனம் செந்தன பூஷணம் அர்ஜுனனுடைய ரத்தத்துக்கு அலங்காரமாயும் இருக்கிறதோ, தத்து அந்த தனம் திரவியம் மே அஸ்தி எனக்கு இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு பெருமையாக சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியாக ஒரு வியாக்கியானம் பார்த்தால், ஒரு 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 மனுஷனை ஒரு பொருளை எதிர்பார்த்து அவன் கொடுப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் நின்றுண்டு அவன் வாசத்திண்ணையில் வெகு நேரம் காத்திருந்து அவன் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறப்போ, எண்ணத்தோடு சேர்ந்து ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே யாச்சகம் கேட்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். வாயிலிருந்து வார்த்தையே வராதுன்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவிஞன் சொல்கிறான். ஆனால்தான் ஆண்டாள் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு உத்தமன்னு பெருமாளை சொல்கிறான். தன் நிலையிலிருந்து இறங்கி மற்றவாளுக்காக யாச்சகம் கேட்டபடினால உத்தமன் அப்படின்னா. அப்படி யாச்சகம் கேட்கறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானே தெரியாது, கிடைக்குமா கிடைக்காதா ஏதாவது சொல்லி அமுச்சிருவானோ அப்படின்றபடினால நமக்கு ரொம்ப நேரம் ஆகி அது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகம் வரப்போ நாம் என்ன சொல்லி வருவோம், ஆளை உடு உனக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லி வெளியில் வந்துடுவோம். அதே மாதிரி இவ்வளவு பிரயத்னம் பண்ணி வாசத்திண்ணையில் உட்கார்ந்துண்டு கிடைக்காது அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது ஆளை உடுன்னு சொல்கிற மாதிரி சுவாமி தேசிகன் பிரயத்தனமே பண்ணாமல் அந்த தனத்து மேலே, அந்த துரீஸ்வராளுடைய கெட்ட பிரபுக்களுடைய தனத்து மேலே ஈடுபாடே இல்லாமல் ஏற்படாமல் தொடக்கத்திலேயே என்ன சொல்லிவிடுறார், அந்த தனத்துக்கு ஒரு கும்பிடு இல்லையா, அந்த தனத்துக்கு என்னுடைய வணக்கங்கள், போயிட்டு வரலாம், என்னிடத்தில் அந்த தனங்கள் வரவேண்டாம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். யாருக்கு இந்த நமஸ்காரம் அப்படின்னால், தீய பிரபுக்களுக்கு நமஸ்காரம். ஏன்னா அவளுக்கு ஒரு திமிர் இருக்கும், அவளை எளிமையாக போய் சேவிக்க முடியாது, அவளுக்கு அவளை சேவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறபடியினால அவளை சுலபமாக போய் சேவிக்க முடியாதபடியினால, அவள் இரக்கமற்றவர்களாக இருக்கிறபடியினால, அவள் நமக்கு வாரி வாரி கொடுத்தாலும் அந்த கொடுக்கிற புத்தி நல்ல புத்தியாக இல்லாதபடியினால, அலட்சிய புத்தியோடு இருக்கிறபடியினால, ஒரு வெறுப்போடவும் இவனுக்கு கொடுத்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தோ,
அதனால் லாப கணக்கு போட்டோ இவன் நம்மளை புகழ்வான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவனுக்கு இந்த 1 ரூபாயை கொடுத்தால் அவன் நம்மளை புகழ்வான் அப்படின்னு இந்த லாப கணக்கெல்லாம் போட்டு வச்சுண்டோ நமக்கு கொடுப்பாவா பணத்தை. அதே மாதிரி கேட்குறவனும் ஏதோ ஒரு லாபத்தை மனசில் வச்சுட்டு தான் கேட்பான். பக்கம் பக்கமாக கவிதை எழுதினு போய் ராஜாக்கு எதிர வாசித்தான்னா ராஜா இவ்வளவு பகுமானம் கொடுப்பார் அப்படின்றத நினச்சி தான் அவனும் போகிறான். ஆகையினால் அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் வாசலில் வித்தரதிக்கா வாசலில் போய் நின்றுண்டு கூடம் தின்ன அதை மாதிரி பிரதேசங்களில் போய் உட்காந்துண்டு வெகு நேரம் காத்திருந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற கவலையும் பயமும் அதிகமாகி சந்தேகம் வரப்போ நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். அது கூட எல்லாரும் வரதில்லை, யாரோ ஒருத்தர் தான். ஆனால் எல்லாரும் ஒரு இடத்துல வரா, கோவிலுக்கு போகிறா. கோவிலுக்கு போனால் கதவு சாத்தியிருக்கு, ஜன்னல் அதாவது இரும்பு கேட் சாத்தியிருக்கோம், பெரிய கதவு சாத்தலை. சன்னதியில் இரும்பு கேட் சாத்தியிருக்குன்னா அந்த இரும்பு கதவு வழியாக கிரில் கேட் வழியாக பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கலாம். அர்ச்சகர் வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும்னா இவா என்ன பண்ணுறா, எதுக்கு அர்ச்சகர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், தீர்த்தம் ஷடாரிலாம் எதுக்கு? இல்லை சுவாமின்னு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் தீர்த்த ஷடாரிலாம் கண்டிப்பாக கிடைக்கும், அர்ச்சகர் இதோ வந்துடுவார். எனக்கு 1008 வேலை இருக்குது, காத்துன்ருக்கிறது என்னோடய வேலை இல்லை. பெருமாளை இதோ ஜன்னல் வழியாக சேவிச்சாச்சு, நான் கிளம்பின்ண்டே இருக்கேன், உன் ஆளை விடு அப்படின்னு சொல்லி கிளம்புறவா இப்போ ஜாஸ்தியாக போயிட்டான். ஆனால் எந்த விஷயத்துக்கு வெறுப்பு ஏற்படணும்? சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த அவலத்திற்கு ஒரு கும்பிடுன்னு சொல்கிறார். எந்த அவலம்? நான் போய் துரீஸ்வரால் வாசலில் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அவல நிலை இருக்கு பாருங்கோ, அதுக்கு ஒரு கும்பிடு அப்படின்றார். இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் சுவாமி தேசிகன். ஏன்னா இவ்வளவு பொறுமை இல்லாமல் இருக்காரே நாம் நினைப்போம், ஆனால் பொறுமை இருக்குது. யாரிடத்துல இருக்குது? சாக்ஷாத் அந்த மதுசூதனனை சேவிக்கிற சமயத்தில் பொறுமை இருக்குது. ஏன், எனக்கு இந்த சொத்து இருக்குன்றார். எந்த சொத்து? எந்த தனம் ஒரு மனக்கற்பனைக்கு அளவிட முடியாத ஒரு தனமாக இருக்கோ, எந்த தனம் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கிற சாரதி கைங்கரியம் பண்ணுறப்போ ஒரு மனநிறைவு ஏற்பட்டதோ அர்ஜுனனுக்கு, அந்த தனம் நம்ம கையில் இருக்கு இப்போ. ஆகையினால சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான ஒரு தனம் என்கிட்ட இருக்கிறப்போ நான் போய் துரீஸ்வரனாக இருக்கக்கூடிய ராஜாவை சேவித்து அந்த தனம் எனக்கு தேவை இல்லைன்னு சாதிக்கிறார். இந்த அழகு, இப்பேற்பட்ட அழகான ஒரு கருத்து, இந்த சொற்களை சேர்க்கக்கூடிய ஒரு திறன், இந்த நம்ம உள்ளத்தில் பதியிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாத்துரியம், இதெல்லாம் சுவாமி தேசிகனை தவிர வேறு யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வராதுன்றது அடியேனுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. தாசன்.